காசு கொடுக்குறாங்களா இல்லையா உங்களுக்கு மனச்சாண்டுங்க ஐயா கொஞ்சம் தள்ளுங்க உங்க இதயத்தில் கை வைங்க காசு கொடுக்குறாங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க வேற வேலை வேற ஏதாவது கேள்வி முதல்ல நீங்க வாங்க தம்பி நீங்க எந்த எந்த இதெல்லாம் வேலை செய்ய அவ்வளவு கேவலமா போயிடுச்சா பத்திரிக்கை மாலை மலர் பத்திரிக்கை மாலை மலர் பத்திரிக்கை அவ்வளவு கேவலமா போயிடுச்ச மாலை மாலை மலர் பத்திரிக்கை உங்க பேர் என்ன சொல்லு உங்க பேர் என்ன மட்டும் அப்ப நீ பேசுவ எதிர்கேள்வி கேட்டா எந்த பத்திரிக்கைன்னு கேட்கக்கூடாதா எந்த இருப்பா எந்த பத்திரிக்கைன்னு கேட்கக்கூடாதுன்னு ஒரு இருக்கா சட்டம் இருக்கா அப்புறம் அப்புறம் நீ கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்கணும் கேள்வி பண்ணக்கூடாது புரியுதா அப்புறம் நீ என்ன பண்ண நான் பார்த்ததில்லை காசு கொடுக்கறது அப்படின்னா நீ மக்கள் மன்றத்தை மக்கள் மக்கள் மன்றத்துக்கு எடுத்து வைக்கிறதுக்கு கேள்வி கேட்கலையே நீ எது உண்மை செல்வாக்கு என் செல்வாக்கு சரிஞ்சிருக்கா வளர்ந்துருக்கா சொல்லு அப்ப நீ 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 கோமால இருக்கான்னு நினைக்கிறேன் அப்போ அப்போ அப்ப கோமால இரு சிராஜிதுனா உன் பேர் உன் பேர் சிராஜிதுனா நிவாரணம் வழங்க மாட்டாங்க நீங்கள் ஏன் போய் அவர் பேசிட்டுருக்கீங்க வழங்க மாட்டாங்க வேளாண் குடிமக்களை பற்றி உழைக்கும் மக்களை பற்றி இந்த அரசு கவலைப்படாது குறிப்பாக திமுக அரசுக்கு அதை பற்றி கவலைப்படாது இங்கே வந்தால் நானும் தல்தாக்காரன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் அவ்வளோதான் தாக்குவாங்க இப்போ எப்படின்னு பாருங்க இந்த அரசினுடைய நிலைப்பாடை பாருங்க கர்நாடகாவில் அங்கேருந்து வர நம்ம வாகனங்களை தாக்கி அடிக்கிறான்ல அவன் மேலே இங்கே பாருங்க முதல் குற்றத்தாக்கலறி கூட போட மாட்டான் எஃப்ஐஆர் போட மாட்டான் ஆனால் நான் இந்த அவமானத்துக்கு இல்லை இந்த காவிரி தண்ணீரை அவன் கொடுக்கக்கூடாதுன்னு போராடுறான்ல அவனை காவல்துறை பாதுகாக்கும் அவன் மேலே வழக்கு பாயாது நான் குடுன்னு சொல்லி போராடுவோம்ல என் மேலே வழக்கு போடுவாங்க என்னை சிறைப்படுத்துவாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க நாங்கள் போராட போகிறோம் எங்களை வழக்கு போடுது கைது பண்ணி உள்ளே வைக்கதா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னா எப்படி எடுத்துக்கிறது அது மாதிரி தான் விவசாயிகளை தாக்குறது நீனும் போராட மாட்டா பிரச்சனையை கேட்டு தீர்வும் கண்டு கொடுக்க மாட்டா ஆனால் பிரச்சனையை தீருங்கன்னு போராடுறவர்கள் அடித்து விரட்டுவீங்கன்னா இது யாருக்கான அதிகாரம் அது யாருக்காக நிறுவப்படுகிற அதிகாரம் அது சொல்லுங்க இப்போ நீங்கள் வாக்கு கேட்டு வர்றீங்கல்ல அப்போ ஏதாவது ஒரு தகராறு வந்தால் கையில் நீங்கள் அடிப்பீங்களா தடியில் நடத்துவீங்களா அடிச்சு கிளப்பீங்களா ஏன்னா அடித்தா கோவப்பட்டுருவா ஓட்டு போட மாட்டான் அந்த நேரம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அமைதியாக இருப்பீங்க காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் எங்களை பொறுத்தவரைக்கும் வேறுபாடு இல்லை ஒரே கொள்கை தான் கட்சி பேர் வெவ்வேறையாக இருக்குது பொருளாதார கொள்கை வெளியுறவு கொள்கை மருத்துவ கொள்கை பாதுகாப்பு கொள்கை எல்லாத்துலேயும் அது நான் ஒரு தமிழன் தமிழ் தேசிய இனத்தின் உரிமைக்கு உயிருக்கு உணர்வுக்கு எல்லாவற்றுக்கும் எதிரான கட்சி காங்கிரஸ் பாரதிய ஜனதா அதில் இது மதவாத கட்சி இது மதவாத கட்சிங்கிற பார்வை எனக்கு இல்லை நீ பிஜேபி பாரதிய ஜனதா வந்து ஆர்எஸ்எஸ் வந்து பாபர் மசூதியை இடிக்கும் இந்த காங்கிரஸ் இடிக்க அனுமதிக்கும் அவர் ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டுவார் இவர் கங்க்ராச்சுலேஷன் பாரு உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் பாபர் மசூதி தீர்ப்பு வரும்போது அந்த தீர்ப்பு எப்படி வந்தாலும் அப்படியே ஏற்கனும் மக்கள்னு எல்லாரும் அறிவுறுத்துவீங்க ராகுலும் அறிவுறுத்துவார் நீங்கள் ரத்த ஆறு ஓடும் இல்லைன்னா பல பிரச்சனைகள் வரும் கலவரம் வெடிக்கும்ங்கிறீங்க அப்படின்னா நாங்கள் என்ன நினைக்கிறது மக்கள் ரத்த ஆறு ஓடட்டும் நாங்கள் செத்து கூட விழுகிறோம் நீங்கள் தீர்ப்பு வழங்காதீங்க நீதியை வழங்குங்கன்னு கேட்குறோம் தீர்ப்பு எப்படி வரும்னே சொல்லாமல் ஏற்க சொன்ன நீ என்ன நீ ஜனநாயகவாதி நீ என்ன ஜனநாயகவாதி காங்கிரஸுக்கு கச்சத்தீவு நிலைப்பாட்டில் வச்சு பேசுவோம் கச்சத்தீவை திருப்பி எடுக்க சொல்லி நாங்கள் போராடுறோம் உச்சநீதிமன்றத்திற்கு வழக்குக்கு போகிறோம் காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு பதில் மனு கொடுத்தது கொடுத்தது தான் திருப்பி எடுக்கணுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சு இந்த ஆட்சியாவது எங்களுக்கு உதவுமான்னு திருப்பி கச்சத்தீவு மீட்புக்கு போகிறோம் பதில் மனு பிஜேபி கொடுத்தது கொடுத்தது தான் திருப்பி எடுக்கணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை ரெண்டு பேருக்கு ஏதாவது மாற்றிருக்கா மாற்றிருக்கா சொல்லுங்கள் இல்லை காங்கிரஸ் வந்தால் கச்சத்தீவு மீட்கப்பட்டுருமா காவிரி நதிநீர் இப்போ நீங்கள் ஒன்று வேணாம் காவிரி நதிநீர் உரிமை எனக்கு அந்த நதிநீரில் பங்கீடு உரிமை இருக்கா இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு பொது மனிதனாக சொல்லுங்கள் இருக்கா இல்லை இருக்கு அப்படின்னா எனக்கு உரிய நதிநீரை தமிழர்களுக்குரிய நதிநீரை பங்கிட்டு கொடுங்கள் என்று காங்கிரஸ் ஆளுது காங்கிரஸின்
உயர்ந்த தலைமை இருக்கல அம்மையார் சோனியா காந்தி ராகுல் காந்தி சொல்லுவார்களா? சொல்ல மாட்டாங்க. எதிர்கட்சி எதிர்கட்சி சேர்ந்துதான் தமிழனுக்கு தனி கொடுக்காதுன்னு பாரதிய ஜனதாவும் சேர்ந்துதான் போராடுது. இங்க இருக்கிற பாரதிய ஜனதா போராடாது, அங்க இருக்கிற பாரதிய ஜனதா போராடு, அதெல்லாம் தப்பு. நம்ம தேச ஒற்றுமை ஒரே மாதிரி, நம்ம எல்லாம் பாரத மாதாவின் பிள்ளைகள், தமிழர்களும் பாரத மாதாவின் பிள்ளைகள். அப்போ பாரத திருநாட்டில் அதுவும் ஒரு 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 பாகம், அதுவும் ஒரு அங்கம். அதனால இந்த காவிரி நதிநீருமே தமிழர்கள் கூறிய நதிநீரை கொடு என்று பாரதிய ஜனதா பேசுமா? இல்லை மோடி பேசுவாரா, நட்டா பேசுவாரா, அமித்ஷா பேசுவாரா? வேற என்ன பாலிசி சேஞ்ச் இருக்கு ரெண்டு பேர்களுக்கும்? எதுக்கு என் நிலத்துக்கு அப்புறம் அவர் ஆதரி இவர எவனே ஆதரிக்க முடியாது? எதுக்கு ஆதரிக்கணும்? எதுக்கு ஆதரிக்கணும்? அம்மையார் ஜெயலலிதா 2014 நினைக்கிறேன் 37 இடம் வென்றாங்க. யாரோட கூட்டணி வச்சான்றா வென்றாங்க? யாரோட கூட்டணி வச்சு பண்ணுறாங்க? தனிச்சு நிற்க வேண்டியதானே. 37 இடம் என்கிட்ட இருக்குது, இவர்கள் 30 இடம் இருக்குது, இவர்கிட்ட 29 இடம் இருக்குது, இவர்கிட்ட இருக்குது மாநில கட்சிகளுக்கு. இந்தியாவை ஆளணும், கூடி பேசி ஆளுவோம். அப்போ மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தண்டாட்சி, அப்போ தானே சாத்தியப்படுத்த முடியும். இப்போ கூட்டணி ஆட்சி தான் இருக்குது. கூட்டணி ஆட்சி இருக்கும்போது மாநில உரிமைகள் பறிபோயிட்டே இருக்குது. கூட்டாட்சி இருந்தால் செய்ய முடியாது. இந்திய நாட்டை ஆண்டதில் நேரு விட்டுருங்க, அதுக்கு பிறகு தி கிரேட் பிரைம் மினிஸ்டர் பிபி சிங் தான் தி பெஸ்ட் அண்ட் லாஸ்ட், அதில் யாரும் மறுக்க முடியாது. அந்த விபி சிங் ஆண்டது 2 ஆண்டுகள் தான். அவன் தான் சிறந்த பிரதமர், கூட்டாட்சியில் தான் ஆண்டான். எல்லா மாநில கட்சிகளும் சேர்ந்தவரை தேர்வு செஞ்சிச்சு. நான் யாரையும் ஆதரிக்க மாட்டேங்க, நான் தனிச்சுதான் நிற்பேன், தனிச்சுதான் நிற்பேன். கூட்டாட்சி வரணும்னு நானாங்க, நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற பிறகு மாதிரி அண்ணா பேரறிஞர் அண்ணா வச்ச முழக்கங்க, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி. சுயாட்சினாரு, நாங்கள் தமிழில் தன்னாட்சிங்கிறோம். அதை தான் நான் செய்கிறேன். அவரை பேரை சொல்லி கட்சி நடத்துகிற கட்சியில் அதை பேசுகிறதா இல்லை, அவர் பேர பிள்ளையை நாங்கள் வந்து கத்திக்கிட்டு இருக்கோம். தனிச்சு விடப்பட்டிருக்குன்னா அவங்க கூட்டணி ஏற்பாடு பண்ணுவாங்க, சின்ன கட்சி. அது அவங்களுக்கு சில கட்சிகளை அழைச்சி அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த முறை வந்து ஐயா ஜெயிலர் படத்துக்கு மட்டும் கடைபிடிக்கப்படலை, நீண்ட காலமாக வந்துருச்சது. இந்த கார்பரேட்டுகள் கூட்டணி நிறுவனங்கள் தயாரிப்புகளை வரும்போது மொத்த திரையரங்கையும் குத்தகைக்கு எடுத்து ஒரே வாரம் தான் அதிகபட்சம், ஒரே வாரம் அதிக விலை போட்டு வசூல் எடுத்துகிட்டு போயிருந்தோம். முன்னாடிலாம் 100 நாள் ஓட்டுவோம், 200 நாள் ஓட்டுவோம், 150 நாள் ஓடும் அப்படிங்கிற முறையை ஒளிஞ்சிருச்சு. ஒரு தேர்ட் செட்டு ஃபஸ்ட் செட்டு ரிலீஸு முதல்ல வெளியாகும், அப்புறம் ரெண்டாவது அடுத்து சிற்றூர்களில் போய் ஓடும், மூணாவது அப்படி ஓடி ஓடி வசூலிப்பாங்க. அந்த முறையை ஒழிச்சு வாழகங்கும் ஒரே இது 2000 திரையரங்கு 1100 டிக்கெட் ஃபிக்ஸ் போட்டு வசூலிச்சுட்டு ஓடிடுறது, அதான் நடக்குது. அது ஜெயிலருக்கு மட்டும் சொல்லாதீங்க, இது வந்து 15 வருஷம் ஆச்சு இந்த முறை வந்து. அதை ஒழிக்கணும், அதை மாற்றணும். அப்படின்னா நீங்கள் இந்த அமைப்பையும் மாற்றணும், அரசியலையும் மாற்றணும், இந்த ரெண்டு கட்சி மாறி மாறி ஆள்ற ஆட்சியை மாற்றணும். அதுக்கு நீங்கள் வர்றீங்களா? என் கூட வர்றீங்களா? இருக்குல்ல. இப்போ 1000 ரூபாயில் நீங்கள் 1 கோடி பேர், 1 கோடி 6 லட்சம் பேர், 1 கோடி 6 லட்சம் பேரில் குறைஞ்சது 80-90 லட்சம் பேர் திமுகக்காரங்க தான். உங்கள் கட்சி ஓட்டை தக்க வச்சுக்கிறீங்க. நான் சொல்கிறது விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஐயாவே இப்படி எடுக்கும் கணக்கு எடுக்கும்போது ஏதோ ஒரு ஊரில் அம்மா உங்க கணவர் என்ன வேலை செய்கிறாருமா அப்படின்னு கேட்க போய் அந்த அம்மா நம்ம கட்சியில் தாங்கயா இருக்கார் எங்கள் கணவர். அதாவது உங்களுக்கு பூனை இந்த இதுக்குள்ளே தான் இருக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு, கட்டு சொந்த அவுத்து விட்டு. அப்போ அதனால் இது வந்து இப்போ வாங்காத காசு வாங்காத வகுவான மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொல்லுங்க. நம்ம ஊரில் எப்படி போராட்டங்கள் வந்திருக்குன்னா, கேரளாவில் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது 2 தொகுதியில் போட்டிட்டாங்க, இந்த வழக்கு முறைப்படி அங்கே போய் காசு கொடுத்தாங்க. கேரள மக்கள் கட்டக்கம்பு, விளக்க மாற தூக்கிட்டு அடித்து விரட்டி எங்கே வந்துடா காசு கொடுக்குறேன் விரட்டி விட்டாங்க. 1.5 கிலோமீட்டர் அந்த பக்கம், இந்த பக்கம் நாமக்கல்ல ராசிபுரத்தில் மக்கள் தெருவில் இறங்கி போகிறான்னு, அந்த தெருவில் ஓட்டு காசு கொடுத்துட்டு எங்கள் தெருவில் கொடுக்காம போயிட்டான்னு. வேற தான் இது பிரச்சனை. ஏன்னா நமக்கு மக்களுக்கு எது அரசியல், எது நம்மளுடைய அடிப்படை உரிமை, எது நமக்கானது எதுவுமே கற்பிக்கப்படலை. சும்மா ஏதோ காசு கொடுக்குறான் கேட்டால் எங்கள் பெரிய மாட்டேம், நம்ம காசு தானப்பா, திருட்டு போய் திருடிட்டு போனால் கொடுக்கட்டும், இதையாவது கொடுக்கட்டும். அதை நான் ஏற்கிறேன். நாங்கள் வரும்போது சுழற்சி முறையில் காவலர்களை பணியமர்த்துவோம், அதாவது 8 மணி நேரம் ஆண் காவலர்களுக்கு, 6 மணி நேரம் பெண் காவலர்களுக்கு,
பிரசவ நேரங்களில் ஓராண்டு விடுப்பு விட்டு அதாவது ஊதியத்தோடு அப்படிங்கிறத நம்ம நாங்கள் சொல்லியிருக்கோம். அதில் என்னென்னா கேரளாவில் அந்த முறையை கடைப்பிடிக்குது. வாரம் ஒரு முறை விடுமுறை கொடுங்க, சனிக்கிழமை ஒரு ஒரு விடுமுறை எடுக்கிறாருன்னா அடுத்த வாரம் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை கொடுங்க, ஞாயிற்றுக்கிழமை எடுக்கிறவருக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை கொடுங்க, மாறி மாறி வாரம் ஒரு நாள் விடுமுறை கொடுங்கங்கிறோம். இன்னும் வந்து நீங்கள் என்னென்னா நீங்கள் ஆக தர சிறந்த கல்வியை தரமாக கொடுத்துட்டீங்க, தனியாரை தேட வேண்டியதில்லை. ஆக பெரும் மருத்துவத்தை உலக தரத்துக்கு தனியாரை கொடுத்துட்டீங்க, அரசு கொடுத்துட்டீங்கன்னா தனியாரை தேட வேண்டியதில்லைன்னா பெரும் தொகை மிச்சமாயிருது. உயிரை காக்கிற மருத்துவத்துக்கும் அறிவை வளர்க்கிற கல்விக்கும் தான் நம்ம அவர்கள் வந்து பெரிய முதலீடு செய்கிறாங்க. இதில் பெருந்தொகை மிச்சமாயிருது. அப்படிங்கும்போது குறைந்த சம்பளம் ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னா கூட அவங்களுக்கு செலவில்லை, ஏன்னா இதெல்லாம் அரசு பார்த்துக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் கூடுதலாக பணியாளர்களே எடுக்கலாம், நீங்கள் காவலர்களை தேடாதையே, குற்றமே நிகழாத சமூகத்தை உருவாக்க நீங்கள் போராடிட்டீங்கன்னா காவலர்களின் பணி தேவைப்படாது. புரியுது, நீங்க திறந்த மதுக்கடையை நிறைய திறந்து வச்சுட்டு சட்டம் ஒழுங்கா காப்பாத்துறேன், நான் அதை பண்றேன், இதை பண்றேன், அங்க 1,000 கொடுக்குறேன், மகளிருக்கு இதை கொடுக்குறேன், 1,000 ரூபாய் மகளிருக்கு, 250,000 பேர் தாலி எடுத்திருக்காங்க, அதுக்கு என்ன நிவாரணம் இருக்கு? ஏதாவது இருக்கா? அது எல்லா குற்றங்களும் நிறைந்த மது போதையில் தான் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது. தெருவுக்கு தெரு மதுக்கடையில திறந்து வச்சு நீங்க படிப்பங்களை திறந்தால் அறிவார்ந்த சமூகமாக வரும், குடிப்பகங்களை திறந்தால் கொலைகார சமூகம், குற்ற சமூகம், திருட்டு சமூகம், அப்படிதான் வரும். அப்புறம் அது போலீஸை போய் ஐயோ போலீஸ் எண்ணிக்கை குறைவாக இருக்குன்னு, நீங்கள் இன்னும் 5 லட்சம் போலீஸ் எடுத்தாலும் எப்படி தடுப்பீங்க? கள்ளம் பெருசா காப்பாம் பெருசாங்கிற பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லை?